ஈஃபில் டவர் உண்மையில் பிரான்ஸ் நாட்டிற்காக வடிவமைக்கப்பட்டதல்ல என்பது உங்களில் பலருக்கு தெரியாது. இது உண்மையில் வேறு ஒரு புகழ்பெற்ற நகரத்திற்காக வடிவமைக்கப்பட்ட கட்டிட வரைபடம். அந்நகர மக்களால் நிராகரிக்கப்பட்ட ஒரு கட்டிட வடிவமைப்பு உலக அதிசயமாக திகழ்கிறது. அது எந்த நகரம் என்பது உங்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. ஒரு புகழ்பெற்ற தனது அதிகார கொடுங்கோல் ஆட்சியால் உலகையே மிரள வைத்த ஒரு தலைவரை அவமதிப்பு செய்த பெருமைக்குரியது ஈஃபில் டவர். அந்த தலைவர் யார் என்பதும் உங்களுக்கு தெரிந்திருக்காது. ஈஃபில் டவர் போலவே உலகெங்கிலும் எத்தனை மாதிரி கட்டிடங்கள் உள்ளன என்பதும் உங்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. ஈஃபில் டவருக்கு மனைவி இருக்கிறாள் என்பது உங்களுக்கு தெரியாது. ஆம், ஈஃபில் டவருக்கு கடந்த 2007 திருமணமாகிவிட்டது. இதை போல உங்களுக்கு தெரியாத ஈஃபில் டவர் பற்றிய வியக்க வைக்கும் ஆச்சரிய தகவல்களை பற்றி இப்போது தெரிந்து கொள்வோம். கடந்த 1909 ஈஃபில் டவரை இடிக்க திட்டமிடப்பட்டது. பின் இது சிறந்த ரேடியோ ஆண்டனாவாக உபயோகப்படுகிறது என அந்த திட்டத்தை கைவிட்டுவிட்டனர். கடந்த 2011 உலகிலேயே கட்டணத்தின் பெயரில் அதிக சுற்றுலா பயணிகளால் கண்டுகளிக்கப்பட்ட நினைவு சின்னம் என்ற பெருமையை ஈஃபில் டவர் பெற்றது. 2nd World War போது ஹிட்லர் ஈஃபில் டவரை காண வந்தபோது அதன் லிப்ட் கேபிள்கள் துண்டிக்கப்பட்டன. இதனால் ஹிட்லர் ஈஃபில் டவரின் உச்சியை காண இயலாது போனது. ஈஃபில் டவரில் மொத்தம் 1665 படிகள் இருக்கின்றன. இதை மொத்தத்தையும் ஏறிப்போய் ஹிட்லர் பார்க்க முடியாது என்பதனால்தான் கேபிளை துண்டித்துவிட்டனர். விக்டர் லுஸ்டிக் எனும் மோசடி நபர் ஒரு இரும்பு கடைக்காரருக்கு ஈஃபில் டவரை விற்றுள்ளார். ஸ்பெயின் நாட்டிலுள்ள பார்சிலோனா நகருக்காகத்தான் முதன் முதலில் ஈஃபில் டவரின் கட்டிட வடிவம் வடிவமைக்கப்பட்டது. அவர்களுக்கு இந்த வடிவம் பிடிக்காததால் நிராகரித்து விட்டனர். பாராசூட்டை வடிவமைத்தவர் அதை பரிசோதனை செய்து பார்க்க ஈஃபில் டவரிலிருந்து குதித்தபோது மரணமடைந்து விட்டார். கடந்த 2007 எரிக்கா லா எனும் பெண்மணி ஈஃபில் டவரை திருமணம் செய்து கொண்டார். ஈஃபில் டவர் இரவில் ஒளிமயமாக காட்சியளிக்க 20,000 விளக்குகள் உபயோகப்படுத்தப்படுகின்றன. உலகெங்கிலும் ஈஃபில் டவரை போலவே 30 மாதிரிகள் பல்வேறுபட்ட இடங்களில் அமைக்கப்பட்டுள்ளன. ஈஃபில் டவரில் உபயோகிக்கப்பட்ட பெயிண்டின் எடை 10 யானைகளின் எடைக்கு சமமாம். கடந்த 1891 ஈஃபில் டவரை விட மேம்பட்ட கட்டிடத்தை கட்டியது லண்டன். ஆனால் அது சரியான முறையில் கட்டப்படாததால் 1907 இடிக்கப்பட்டது.